ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோ எடுத்துக்கிட்டோம், கண்டிப்பாக லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் வாட்சிங், பை, ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு நல்லீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பூண்டு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள், சிக்கன் 1/4 கிலோ, தாளிக்க சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் பெப்பர், இஞ்சி துருவி வச்சுருக்கோம், பூண்டு முழுசாக போட்டுக்கணும், வெங்காயம் 1, பூண்டு 100 கிராம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம காரத்துக்கு தெலவு போட்டுங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம ப்ராசஸ் என்னென்னு பார்த்தோம். நான் கடாயில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், 1. ஸோ பார்த்தீங்கன்னா 2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சோடனே நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்க கடுகு. ஸோ 3 இன்ச் கடுகு போட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கடுகு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தாளிக்கு எடுத்து வச்சுருக்க. ஸோ அன்னாச்சி பூ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சலை, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராம்பு, நெக்ஸ்ட் பட்டாம்பு. ஸோ 3 திங்க் போட்டாச்சு. ஸோ இப்போ லைட்டாக இது பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, சிக்கன் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே தான் ஃப்ரை ஆகணும். ஸோ தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா அது 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நான் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2 மினிட்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்க இஞ்சி, ஐ மீன் துருவி வச்சுருக்க இஞ்சியை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பில்லை. ஸோ இஞ்சி போன்ற பச்சை வருஷம் போனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆஃப்டர் 2 மினிட்ஸ் நம்ம சிக்கன் போட்டுடலாம். ஸோ 1/2 கிலோ சிக்கன் தான் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மிளகாத்தூள், அண்ட் தனி மிளகாத்தூள், நெக்ஸ்ட்டு பெப்பர், ஸோ இதை கிளறி விட்டு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் வச்சிடணும். ஸோ அப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம கண்டிப்பாக ஃபைனல் ஆர்டருக்கு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோ எடுத்துக்கிட்டோம், கண்டிப்பாக லைக் பண்ணுறேன், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் வாட்சிங், பை, ஹாவ் அ கிரேட் டே.